ஹாய், திஸ் இஸ் மீ ராஜு, திஸ் மீ இஸ் டாக்கிங் டு திஸ் மீ. ஸோ இன்றைக்கி நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஹவு டு ரிமூவ் பிக்மெண்டேஷன்ஸ் தான் இன்றை பார்க்க போகிறோம். ஸோ பிக்மெண்டேஷன்ஸ் எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து ஒரு பெரிய ஒரு டிஸ்டர்பன்ஸாகவே இருக்கும் நம்ம எல்லாருக்குமே. ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு சிலருக்கு பிக்மெண்டேஷன்ஸ் இருக்கும், ஒரு சிலருக்கு இந்த உதட சுற்றி இருக்கும், ஸோ ஒரு சிலருக்கு இந்த கண்ணு கிட்ட இங்கே எல்லாத்துலேயுமே வந்து நமக்கு ஃபேஸில் நிறையாவே பிக்மெண்டேஷன்ஸ் இருக்கும். ஸோ இந்த பிக்மெண்டேஷன்ஸை நம்ம எப்படி வந்துட்டு க்யூர் பண்ணுறது அப்படின்றதான் இன்றைக்கி நான் பார்க்க போகிறோம். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் மூணு ஸ்டெப்ஸ் இருக்குது. அந்த மூணு ஸ்டெப்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு கிளென்சிங், ஸோ செகண்ட் ஒன் எக்ஸஃபோலியட், தேர்ட் ஒன் ஃபேஸ் மாஸ்க். ஸோ இந்த மூணு ஸ்டெப்ஸை நம்ம ஃபாலோ பண்ணி எப்படி நம்மளுடைய ஃபேஸ் பிக்மெண்டேஷனை நம்ம வந்துட்டு க்யூர் பண்ணுறது அப்படிங்கிறத நீங்கள் நான் பார்க்க போகிறோம். ஸோ அதை எப்படி அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி, என்னோட சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, நான் போடுற வீடியோவை மிஸ் பண்ணால் பார்க்க முடியும். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஸ்கிப் பண்ணவும் வீடியோ பாருங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் திங் நம்ம எல்லாருமே சொன்ன மாதிரி கிளென்சிங். ஸோ கிளென்சிங் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ கிளென்சிங்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் மூணு கிளென்சிங்ஸ் இருக்குது. இதில் ஏதாச்சும் ஒன்று நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா வந்து போதுமானது. ஸோ ஃபர்ஸ்ட் திங் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா கிளென்சிங்கில் பால் எடுத்துக்கோங்க. பாலில் வந்துட்டு பார்த்திங்கன்னா காட்டன்ஸ் இருக்கும்ல, ஸோ அந்த காட்டனை வந்துட்டு பாலில் டிப் பண்ணி அதை வந்து நம்ம ஃபேஸில் வச்சு அப்படியே அப்ளை பண்ணி நம்ம வந்துட்டு ஃபுல்லாக கிளென்சிங் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இதை நம்ம பொதுவாகவே வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பாலில் வந்துட்டு நம்ம கிளென்சிங் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய ஸ்கின் வந்து ரொம்பவே பிரைட்டராக இருக்கும். அடுத்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா க்ரீன் டீ பேக் இருக்கு இல்லையா, ஸோ அந்த க்ரீன் டீ வந்து நம்ம அந்த சுடுதண்ணியில் டிப் பண்ணி நம்ம குடிப்போம்ல, ஸோ அதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிப் பண்ணிக்கோங்களோ அதே மாதிரி சுடுதண்ணியில் நல்லா டிப் பண்ணிவிட்டு அதை அப்படியே வச்சிடாதீங்க, ரொம்ப சூடாக இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அதை கொஞ்சம் வந்துட்டு அதை கூல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் எங்கெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு பிக்மெண்டேஷன்ஸ் இருக்கும் அந்த இடத்துலலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இதை அப்ளை பண்ணி இதை வந்து கிளென்ஸ் பண்ணுற மாதிரி அதை வச்சு அப்படி நீங்கள் தேய்க்கலாம். ஸோ அடுத்தது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா பிளாக் டீ இருக்கு இல்லையா, ஸோ பிளாக் டீயும் அதே மாதிரி காட்டனை டிப் பண்ணிக்கோங்க. பட் ரொம்ப சூடாக இல்லை, உங்களுக்கு முகம் வந்துட்டு ஸ்கின் பேர்ன் ஆயிரும். ஸோ நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் அதை கோல்ட் பண்ணிவிட்டு அதை பிளாக் டீயில் காட்டன் பால்ஸை போட்டு இல்லைன்னா நார்மல் காட்டன் மெடிக்கல் ஷாப்ஸில் இல்லைனா கடைகளில் இருக்கும்ல, ஸோ அந்த காட்டன் வாங்கி நம்ம அதை டிப் பண்ணி நம்மளுடைய ஃபேஸில் வந்து நல்லா வைப் பண்ணிக்கிட்டோம் இப்படி அப்படின்னா நல்லா கிளென்ஸ் பண்ணிக்கிட்டோம். எந்த இடத்துலலாம் நமக்கு வந்துட்டு டார்க் ஸ்பாட்சஸ் இல்லை வந்துட்டு பிக்மெண்டேஷன்ஸ் இந்த மாதிரி வந்து நமக்கு ஜாஸ்தி இருக்கும், இது நம்ம பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பிக்மெண்டேஷன்ஸ் அண்ட் நமக்கு டார்க் சர்க்கிள் கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை நம்ம ட்ரை பண்ணோம் அப்படின்னா ரிமூவ் ஆகும். அடுத்தது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா எக்ஸஃபோலியேட். இந்த எக்ஸஃபோலியேட்டில் ஒரே ஸ்டெப் தான் இருக்குது. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா ஆலோவேரா ஸ்க்ரப். ஸோ ஆலோவேரா ஸ்க்ரப் நமக்கு நிறையா வெளியே கிடைக்கும், அதை வாங்கி நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டாலும் ஓகே. அப்படி இல்லை அப்படின்னா நான் வீட்டிலே ரெடி பண்ணுற நேச்சுரலாகவே அப்படின்னா ஆலோவேரா எடுத்துக்கோங்க, கொஞ்சோண்டு கடலமாவை எடுத்துக்கோங்க, அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு அதில் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் கோகோனட் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு இதை வந்து எக்ஸஃபோலியேட்டாக வந்துட்டு தேய்ச்சிக்கிட்டோம் அப்படின்னா ஒரு 5 to 10 minutes நம்ம வந்துட்டு எக்ஸஃபோலியேட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா வந்து போதுமானது. ஸோ எக்ஸஃபோலியேட்டில் இது ஒன்று தான் இருக்குது. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மூணாவது மாஸ்க். ஸோ மாஸ்கில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மூணு இருக்குது. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா மாஸ்கில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் மாஸ்க் என்ன அப்படின்னா ஆப்பிள் சிடர் வினிகர். ஸோ ஆப்பிள் சிடர் வினிகர் வந்துட்டு நம்ம வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு இந்த கிளென்சிங் எக்ஸஃபோலியேட்லாம் பண்ணிவிட்டு ஃபேஸை வந்து நல்லா தண்ணி ஊற்றி நம்ம கழுவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆப்பிள் சிடர் வினிகரை ஃபேஸில் நம்ம ஃபேஸ் மாஸ்க் மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 15 to 20 minutes நம்ம வந்துட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்த ஃபேஸை வந்துட்டு வாஷ் பண்ணிடலாம். செகண்ட் ஒன் என்ன இதுலேயே மாஸ்கில் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா டொமேட்டோ பேஸ்ட்டை. ஸோ டொமேட்டோ வந்துட்டு நம்ம தக்காளியை வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா நல்லாவே வந்துட்டு அரைச்சி அதை நல்லா வந்துட்டு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. இல்லை ரொம்ப தண்ணி ஆயிடுச்சு அப்படின்னா கொஞ்சம் கடலமாவை ஆட் பண்ணிக்கோங்க, பட் ரொம்ப ஜாஸ்தி இல்லை, கொஞ்சம் அது திக்னஸ் வரதுக்காக. ஸோ நம்ம வந்துட்டு கடலமாவை ஆட் பண்ணி தக்காளியை வந்துட்டு ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுவும் வந்துட்டு இந்த பிக்மெண்டேஷன்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி நம்ம ஃபேஸை கொஞ்சம் நல்லா பிரைட்டராகவே ஆக்கும். அடுத்தது வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா ஆலோவேரா, அப்புறம் முல்தானி மெட்டி, அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு தயிரை. ஸோ ஆலோவேரா தயிரில் மிக்ஸ் பண்ணிடுங்க. அப்புறம் அதை வந்து நல்லா இன்னும் கொஞ்சம் நம்ம கன்சிஸ்டன்ஸை வந்து நம்ம கொஞ்சம் அதை கெட்டியாக மாற்றுறதுக்கு கொஞ்சம் திக்னஸாக மாற்றுறதுக்கு முல்தானி மெட்டி அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ முல்தானி மெட்டி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஃபேஸை வந்து ரொம்பவே வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணும், பிரைட்னஸ் இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ இந்த மூணுத்தையுமே நம்ம வந்து யூஸ் பண்ணி ஆலோவேரா ஜெல், கர்டு, முல்தானி மெட்டி இந்த மூணுத்தையுமே போட்டு நம்ம ஒரு ஃபேஸ் பேக் போட்டோம் அப்படின்னா அதுவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய இந்த டார்க் பேச்சஸ் இந்த பிக்மெண்டேஷன்ஸ் இங்கெல்லாம் வரும்ல, ஒரு சிலருக்கு இந்த நெத்தியிலலாம் வந்து பார்த்திங்கன்னா பேச்சஸ் இருக்கும், அப்புறம் பிக்மெண்டேஷன்ஸ்லாம் இருக்கும் இங்கெல்லாம். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு ஃபேஸ் பேக்கை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் ரிசல்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சு அட்லீஸ்ட் ஃபஸ்ட்டு வாஷ்லேயே வந்துட்டு என்னடா எது தெரியல அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கக்கூடாது. ஸோ அட்லீஸ்ட் உங்களுக்கு ஒரு செகண்ட் வாஷ், தேர்ட் வாஷில் உங்களால் வந்து நோட்டீஸ் பண்ண முடியும் அந்த ரிசல்ட்டை. ஸோ நீங்கள் கண்டினியூஸாக வந்துட்டு ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஒரு
டூ மந்த்ஸ் த்ரீ மந்த்ஸுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஸோ தட் வந்துட்டு ஒரு நல்ல பெட்டர் ரிசல்ட் கிடைக்கும். உங்களுடைய ஸ்கின் கேர் ருட்டீனில் இதையும் வந்துட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நம்மளுடைய ஃபேஸில் பிக்மெண்டேஷன்ஸு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ப்ராப்பர் ஸ்கின் கேர் ருட்டின் யூஸ் பண்ணுறதுனால நம்ம ஸ்கின்னும் வந்துட்டு ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் பிக்மெண்டேஷன்ஸ்லாம் வந்துட்டு சஃபர் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கும் இந்த வீடியோட லிங்க்கை வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் நம்ம எல்லாருக்குமே வந்து ஒரு பெனிஃபிட் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பாய், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.